குடும்பங்கள் இணைந்து திருப்பள்ளி நிறைவேற்றுவோம்.
தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்பு இருந்தால் அனைத்தும் பழம் பெறும், அனைத்தும் வளரும், பல்கி பெருகும். அன்பு இருந்தால் உறவுகள் இனிதாகும், நட்பு உயர்வு பெறும். அன்புதான் எல்லா உறவுகளுக்கும் உயிர் மூச்சாக இருக்கின்றது. அந்த அன்பில்தான் வலியும் இருக்கிறது, தியாகமும் இருக்கிறது. உண்மையான அன்புக்கு ஈடாக இந்த உலகத்திலே எந்த ஒரு உயர்வான பொருள் இல்லை. அந்த அன்புதான் உலகை படைத்தது, உலகை மீட்டது, உலகுக்காக வாழுகிறது. இத்தகைய உணர்வோடு நாம் திருப்பலியில் கலந்து கொள்வோம். திருப்பலி தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம் பாவங்களை ஏற்று மனவருந்து மன்னிப்பு கேட்போம். எல்லாமல் இறைவனிடமும் எல்லாமல்ல இறைவன் நம் மீது இறக்கமே இத்தனை பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவராகிய இறைவா, பானு
ஆகிய இறைவா ஒரே மகனாய் உரித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே ஆண்டவராகிய இறைவா இறைவனின் சன்னதியே தந்தையின் திருமகனே உலகின் பாவங்களே பார்க்குபவரே எங்கள் மேலிருக்க மாயிரும் உலகின் பாவங்களே பார்க்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும் தந்தையின் வல பக்கம் வீற்றிருப்பவரே எங்கள் மேலிறக்கமாயிரும் ஏதனில் இயேசு கிறிஸ்துவே நீ ஒருவரே தூயவர் நீ ஒருவரே ஆண்டவர் நீ ஒருவரே உன்னத தூய ஆவியருளு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே ஆமென் ஆமென் மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் அடியார்களாகி எங்களுடன் இருந்து உமது கனிவிறக்கத்தை என்றும் எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு எங்களை படைத்து வழி நடத்துகிறவர் நீரே என பெருமை கொள்ளும் எங்களுக்காக நீர் படைத்தவற்றை புதுப்பித்து புதுப்பித்தவற்றை பாதுகாத்தருள்வீராக. மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவராய் என்றென்று வாழ்ந்த ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக பார்த்து மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் 55:1-3 முடிய உள்ள இறைவசனங்கள். இறைவன் கூறுவதாவது, தாகமாயிருப்பவர்களே, நீங்கள் அனைவரும் நீர்நிலைகளுக்கு வாருங்கள். கையில் பணமில்லாதவர்களே, நீங்களும் வாருங்கள். தானியத்தை வாங்கி உண்ணுங்கள். வாருங்கள், காசு பணமின்றி திராட்சரசமும் பாலும் வாங்குங்கள். உணவாக இல்லாத ஒன்றுக்காக நீங்கள் ஏன் பணத்தை செலவிடுகிறீர்கள்? நிறைவு தராத ஒன்றிற்காய் ஏன் உங்கள் உழைப்பை வீணாக்குகிறீர்கள்? எனக்கு கவனமாய் செவிகொடுங்கள். நல் உணவை உண்ணுங்கள், கொழுத்ததை உண்டு மகிழுங்கள். எனக்கு செவிகொடுங்கள், என்னிடம் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள். நான் உங்களுடன் ஓர் என்றும் உள்ள உடன்படிக்கையை செய்து கொள்வேன். தாவீதுக்கு நான் காட்டிய மாறாத பேரன்பை உங்களுக்கும் காட்டுவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றேன். மறுபடியும் கூறுகிறேன், திருப்பி சொல்லுங்கள். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர், தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். பல்லவி,
ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றேன். எல்லா உயிரினங்களின் கண்களும் உம்மையே நோக்குகின்றன. தக்க வேளையில் நீரே அவற்றுக்கு உணவளிக்கின்றீர். நீர் உமது கையை திறந்து எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். பல்லவி, ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். அவர் தம் செயல்கள் யாவும் இரக்கச் செயல்களே. தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். பல்லவி, ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். இரண்டாம் வாசகம். திருத்துதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். 8 இறைவசனம் 35 மற்றும் 37 முதல் 39 முடிய உள்ள இறைவசனங்கள். சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது? வேதனையா? நெருக்கடியா? இன்னலா? பட்டினியா? ஆடையின்மையா? இடரா? சாவா? இதுதான் நம்மை பிரிக்க முடியும். ஆயினும் நம் மேல் அன்பு கூர்ந்தவரின் செயலால் மேற்கூறியவை அனைத்திலும் நாம் வெற்றி மேல் வெற்றி அடைகின்றோம். ஏனெனில் சாவோ வாழ்வோ, வான தூதரோ ஆட்சியாளரோ, நிகழ்வனவோ வருவனவோ, வலிமை மிக்கவையோ, உன்னதத்தில் உள்ளவையோ, ஆழத்தில் உள்ளவையோ, வேறெந்த படைப்போ நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் அருளப்பட்ட கடவுளின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கவே முடியாது என்பது என் உறுதியான நம்பிக்கை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய் சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். 14 13 முதல் 21 முடிய. அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு படகிலேறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஓர் இடத்திற்கு சென்றார். இதை கேள்விப்பட்ட திரளான மக்கள் ஊர்களிலிருந்து கால்நடையாக அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு அங்கு சென்றபோது பெரும் திரளான மக்களை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார். அவர்களிடையே உடல்நலமற்றிருந்தோரை குணமாக்கினார். மாலையான போது சீடர் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலமாயிற்றே, நேரமும் ஆகிவிட்டது, ஊர்களுக்கு சென்று தங்களுக்கு தேவையான உணவு வாங்கி கொள்ள மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர். இயேசு அவர்களிடம், அவர்கள் செல்ல வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். ஆனால் அவர்கள் அவரை பார்த்து, எங்களிடம் இங்கே 5 அப்பங்களும் 2 மீன்களும் தவிர வேறு எதுவும் இல்லை என்றார்கள். அவர்கள், அவற்றை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்றார். மக்கள் புல் தரையில் அமருமாறு ஆணையிட்டார். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு சீடர்களிடம் கொடுத்தார். சீடர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள். அனைவரும் வயிறார உண்டனர். எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். பெண்களும் சிறு பிள்ளைகளும் நீங்களாக உணவு உண்ட ஆண்களின் தொகை ஏறத்தாழ 5000. இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவல் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்று கபரிய தூதர் அன்னை மரியாளுக்கு சொன்ன பிறகும், எலிசபெத்தினுடைய கர்ப்பத்தை அறிந்த பிறகு
அன்னி மரியாள் இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வாத்தின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொன்னார். தன்னுடைய கற்பனைக்கும் யதார்த்தத்திற்கும் அப்பாற்பட்ட அதிசயங்களை கடவுள் செய்ய வல்லவர் என்பதை கண்கூடாக எலிசபெத் மூலமாக அன்னை மரியாள் அறிய கபிரியல் தூதர் வாய்ப்பு கொடுத்தார். அதை அறிந்த பிறகு கடவுளுக்கு உரிய மாண்பையும் ஆராதனையும் செலுத்துகிறார். கீழ்ப்படிந்ததன் மூலமாக அன்னை மரியாள் கடவுளுக்கு ஆராதனை செலுத்துகின்றார். இயேசு தம்முடைய முதல் புதுமையை கடவுளுடைய வல்லமை அறிந்த அன்னை மரியாள் தன்னுடைய மகனுக்கும் அத்தகைய வல்லமை உண்டு என்பதை உணர்ந்ததனால்தான் கானாபுரிலே தம்முடைய மகன் அவருக்கு நேரம் இன்னும் வரவில்லை என்று சொன்ன பொழுதும் கூட பணியாளர்களை அழைத்து அவர் சொல்லுவது போல செய்யுங்கள், வேறு ஒன்றும் நீங்கள் செய்யாதீர்கள், அவர் என்ன சொல்லுகிறாரோ, இயேசு என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள் என்று சொன்னார். திரு அவை வரலாற்றிலே மிக 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 ஒரு அருமையான உயர்ந்த வேண்டுகோள் அன்னை மரியா நமக்கு கொடுத்தது அது ஒன்றுதான், இயேசு சொன்னபடி செய்யுங்கள். அதுதான் இந்த இறை இந்த உலகத்துல இறையரசை கட்டி எழுப்புவது. இந்த இறையரசு வந்துவிட்டது என்பதைத்தான் இயேசு கிறிஸ்து அன்னை மரியாளுடைய பரிந்துரையினால் வற்புறுத்தலத்தினால் முதல் அற்புதத்தை அவர் செய்கிறார். வேறு வழியே இல்லை. ஆகவேதான் அன்னை மரியாளிடம் நாம் மன்றாடுகிறோம். பிற சபையை சார்ந்த சகோதர சகோதரிகளே, இது எவ்வளவு பெரிய புதுமை, எவ்வளவு பெரிய பரிந்துரை! இதன் அடிப்படையில் தான் கத்தோலிக்க திரு அவை அன்னை மரியாளை மிகச்சிறந்த பரிந்துரையாளரை நமக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார் என்று உணர செய்கிறது. பிரிவினை சகோதர சகோதரிகள், எவ்வளவு நீங்கள் அற்புதம் செய்வதாக சொல்லுகிறீர்கள்! உங்களுடைய ஜபத்தை கேட்டு ஆண்டவர் பேயை ஓட்டினார் என்று சொல்லுகிறோம் அல்லவா? உங்களுடைய ஜபங்களை கேட்டு ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார், நோய்களை குணப்படுத்துகிறார், கண்களை இழந்தவர்கள் பார்க்க முடிகிறார்கள் என்று நீங்கள் சாட்சி சொல்ல வைக்கிறீர்கள் அல்லவா? உடவர்கள் நடக்கிறார்கள் என்று அற்புதமாக நீங்க செய்ய வைக்கிறீர்கள் அல்லவா? உங்கள் எல்லாரையும் விட கடவுளுக்கு அடுத்தபடியாக, வானதூதர்களை விட மேலாக நமக்காக கடவுளிடம் பறந்து பேசுகிற ஆற்றல் உண்டு என்பதை திரு அவை நம்புகிறது. இயேசு கூட அன்னை மரியாளுடைய வேண்டுகோளை தட்டி கழிக்காமல் அவருக்கு அற்புதத்தை செய்தார். இங்கு நற்செய்திலே ஆண்டவர் அந்த மக்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு உணவு கொடுக்கின்றார். ஆண்டவருடைய அற்புதத்தை இயேசு உணர்ந்ததனால்தான் அந்த திருமண காணாவூர் திருமண விருந்தில் கலந்து கொண்ட அத்தனை பேரும் அந்த அற்புதமான மிகச்சிறந்த திராட்சை ரசத்தை உட்கொள்ளுகிற அந்த அருளை கிறிஸ்து வழியாக பெற்றுத் தருகிறார். அந்த பந்தி மேற்பார்வையாளர் சொல்லுகிறார், பொதுவாக நல்ல ரசத்தை வைத்து பிறகு தீந்து போன உடனே அதை விட தரம் தாழ்ந்த ஒன்றை பிறகு கொடுப்பார்கள். ஆனால் நீங்களோ தரம் தாழ்ந்ததை கொடுத்து விட்டு மிகச்சிறந்த திராட்சை ரசத்தை நீங்கள் மறைத்து வைத்திருந்தீர்களே என்று அவர் கேட்கிறார். அவர்களுக்கு தெரியவில்லை இது எப்படி வந்தது என்று. கடவுளுடைய செயல் இது, நம் கண்களுக்கு வியப்பு. முதல் வாசகத்திலே வாருங்கள், வாங்கி பெற்று உண்ணுங்கள் என்று சொல்லப்படுகிறது. 55 அதிகாரம் முதல் வசனத்திலே, தாகமாய் இருப்பவர்களை நீங்கள் அனைவரும் நீர்நிலைகளுக்கு வாருங்கள், கையில் பணம் இல்லாதவர்களை நீங்களும் வாருங்கள், தானியத்தை வாங்கி உண்ணுங்கள், வாருங்கள் காசு பணமின்றி திராட்சை ரசமும் பாலும் வாங்குங்கள். உலகத்திலேயே மனிதன் அடுத்தவரிடம் உதவி கேட்பது, பிச்சை எடுப்பது தன் பசியை போக்குவதற்காகத்தான். உலகத்திற்கிற அத்தனை பேர் பாருங்கள், ஒரு நேர உணர்வு, மூணு நேர உணவு சாப்பிட, உயிர் வாழ்வதற்காக, சாப்பாட்டுக்காகத்தான் கையெழுந்துகிறார்கள். யாராவது அம்மா தாய் எனக்கு ஒரு டிவி பிச்சை போடுங்க, அம்மா தாயை ஒரு செல்போன் பிச்சை போடுங்க, அம்மா தாயை ஒரு காரோ ஒரு பைக்கோ ஒரு சைக்கிளோ எனக்கு பிச்சை போடுங்க இன்னைக்கு யாராவது கேட்டிருக்கிறார்களா?
இல்லை. அனுதின உணவை இன்று எங்களுக்கு தாரும் என்று ஆண்டவர், அதனால்தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் அனுதின உணவு தேவை என்று ஆண்டவர் இயேசு தம்முடைய சீடர்கள் கற்றுக் கொடுத்த அந்த ஜபத்திலே சேர்க்கிறார். அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். கடவுள் தான் நமக்கு உணவு தருகிறார். இயேசு சொல்லுகிறார், நான் எவ்வாறு உங்களுக்கு பசியை போக்கினோ அது போல கடவுள் உங்களை அத்தனை பேருக்கு உணவு கொடுக்கிறார். நம்ம கேட்காமலே கொடுக்கிறார். நீங்க உலகத்தில் எடுத்து பாருங்க, நாம் மனிதர்கள் கண்டுபிடித்த ஏதாவது நமக்கு உணவு கொடுக்கிறதா? ராக்கெட் கண்டுபிடிச்சிருக்காங்க, ஏரோப்ளேன் கண்டுபிடிச்சிருக்காங்க, அது நமக்கு சோறுபடுதா? அது நமக்கு சாப்பாடு இல்ல. கடவுள் அனைத்தையும் படைத்து எத்தனை வகையான உணவு தானியங்கள், அரிசி எடுத்துக்கங்க, அரிசியிலிருந்து கேழ்வரகு, சிறுதானியங்கள், மரம், தென்னை மரம் எடுத்து, வாழை மரம், பழ மரங்கள், காய்கறிகள், எவ்வளவு மண்ணுக்கு கீழே விளையக்கூடிய உணவு பதார்த்தங்கள், விதையாக மரத்தின் மேலே காய்க்கின்றவைகள், முந்திரி பருப்புகள், எவ்வளவு கொட்டி கொட்டி ஆண்டவர் கொட்டி கொடுத்திருக்கின்றார். ஒவ்வொரு நாளும் மரங்களோ உயிரினங்களோ செடி கொடிகளோ நமக்கு உணவு கொடுத்து கொண்டே இருக்கிறது. கடல் முழுவதும் நீர்நிலைகள் முழுவதும் மீன்கள் இருக்கிறது, வானத்து பறவைகள் இருக்கிறது, கால்நடைகள் இருக்கிறது, எல்லாமே உணவாக நமக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார். இயேசு பசியா இருந்த அனைவரும் உணவு கொடுக்க சொன்னார் அல்லவா? உண்மையாகவே நாம் கடவுளுடைய இயேசுவனுடைய சீடர்களாக இருப்போம் என்றால் பசியாய் வாடுகிற மக்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும். அதுதான் மிகச்சிறந்த ஒரு இறைப்பணி. கஷ்டப்படுகிறவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும். ஆனா பொதுவாகவே நம்முடைய மேஜை அறையிலே, சாப்பாட்டு மேஜையிலே நமக்கு உணவு இருக்கிறது, இதை நாம் இப்படி சாப்பிட வேண்டும் என்று அதை நாம் நினைக்கிறோம். முன்னோர்கள் எல்லாம் பாருங்க, மற்றவங்களுக்கு உணவு கொடுத்துட்டு பிறகு சாப்பிடுங்க அப்படின்பாங்க. இறந்தவங்களுக்கு திதி சாப்பாடு வைப்பாங்க, வெளியில போய் கொஞ்சம் இலையில சாப்பாடு போட்டு வெளியில மேல மாடியிலேயோ அது வெளியிலேயோ ஒரு இலையை போட்டு சாப்பாடு வைப்பாங்க. புத்தர்களுக்கு இறந்தவங்களுக்காக சாப்பாடு வைக்கிறோம், அவர்கள் காகங்களைப் போல பறவைகளைப் போல வந்து சாப்பிடுவார்கள் என்ற நம்பிக்கையிலே அவர்கள் செய்தார்கள். அது உண்மையோ பொய்யோ, ஆனால் பிற உயிரினங்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு ஒரு ஆன்மீக முதிர்ச்சியை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். என்னுடைய மியூசிக் மாஸ்டர் கொடுத்திருக்கிறாங்க, அவர் பேரை நாம் சொல்ல வேண்டாம். வகுப்பு முடிந்த உடனே நாங்கள் சாப்பிட போகிற பொழுது முதலில் சாப்பாடு எடுத்து எல்லாம் போடுவார், சாம்பார், காய்கறி, ரசம்லாம் போட்டு எடுத்து அதை அப்படியே எடுத்து பத்திரமாக ஓரமாக வைத்து விடுவார். நான் கேள்வி, மாஸ்டர் இது என்ன? நாம் ஏழைகளுக்கு இதை நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், இறந்தவங்களுக்காக நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், வெளியில ஹோட்டல்ல இருந்து எடுத்துக்கொண்டு வெளியில வைக்க முடியாது, அதனால நான் வெளியே எடுத்து வைக்கிறேன். நிச்சயமா இந்த இலை வெளியே தான் போகும். ஏதோ ஒரு உயிரினம், அங்க நாயோ அல்லது யாரோ ஒருத்தர் சாப்பிட்டு விட்டு, ஏதோ ஒரு உயிரினமோ சாப்பிட்டு விட்டு போகும் என்று அவர் எடுத்து வைப்பார். நம்முடைய வயிறு நிரம்பி விட்டது போதும் என்று நினைக்காது, ஒவ்வொரு நாளும் சாப்பாடை மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பக்குவம் இருக்கிறது அல்லவா, அது எவ்வளவு பெரிய விஷயம். அன்புக்கினியவர்களே, சிறு குழந்தைகள் பாத்தீங்கன்னா ஏழை ஏதோ சாப்பாடுனா ஏழைகள் கொடுப்பாங்க, ரொட்டி துண்டு போற வழி ஏதாவது கேட்டாங்கன்னா ரொட்டி எடுத்து கொடுத்துட்டு போவாங்க, ஸ்நாக்ஸ் இருந்தால் அதை எடுத்து கொடுத்துட்டு போவாங்க, தண்ணி இருந்தால் தண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி நம்ம வாட்ஸ்அப்ல நிறைய விஷயங்களை பார்த்துருக்கிறோம். பெற்றோர்கள் கற்றுக் கொடுத்திருப்பார்கள் ஏழைகளுக்கு உடம்பு கொடுங்க. அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, இன்று கரோனா நோயினால் நிறைய பேர் பசியால் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ பேர் தன் ஆர்வலர்கள் நிறைய பேர் உதவி செய்கிறார்கள். ஒரு சில இடங்களிலே இவர்கள் சமைத்து பொட்டலமாக கட்டி ஒரு முக்கியமான இடங்களில் வைத்து விட்டு போய்விடுகிறார்கள். அது யார் எடுக்கிறாங்கன்னு கூட பார்ப்பதில்லை. ஒரு பையிலே சாப்பாடு எல்லாம் ஒரு 5 பட்டணம் 6 பட்டணம் எடுத்துக்கொண்டு போய் ஒரு வீதியில வைத்து விட்டு அது யார் எடுத்துட்டு போகட்டும். ஏற்கனவே சாப்பிட்டவர்கள் சாப்பிடட்டும், சாப்பிட்டாலும் பரவாயில்லை, எடுத்துட்டு போகட்டும், பசி ஆற்றி கொள்ளட்டும், யாரோ ஒரு உயிரினம் சாப்பிடட்டும் என்று சொல்லி வைத்து விட்டு போகிறார்கள். ஒரு சில இடங்களிலே ஒரு சுவற்றிலே ஒரு அலமாரியாக வைத்து விடுகிறார்கள். வசதி படைத்தவர்கள் ரொட்டியோ பாலோ
ஏதோ வாங்கி கொண்டு போய் அந்த ஃப்ரிட்ஜ்லயோ அல்லது அந்த இடத்துல வைத்து விட்டு போகிறார்கள். அந்த வீதியில போகிறவர்கள், பசியா இருக்கிறவர்கள் ரொட்டு தண்ணி தேவையானது மட்டும் எடுத்துக்கொண்டு போகிறார்கள். இப்படி எத்தனையோ நல்ல உள்ளங்கள், சமூக ஆர்வலர்கள் இப்படி நல்ல பல செயல்களை செய்து கொண்டே இருக்கிறார்கள். அன்று அந்த ரொட்டி வச்சிருக்கிறாரு, அதை எடுத்து சாப்பிடுகிற பொழுது கடவுள் தான் அவர்களுக்கு உணவு கொடுக்கிறார். ரஷ்யாவில ஒரு பக்தியுள்ள குழந்தையை பிடித்து கொண்டு போய் விடுகிறார்கள். அந்த குழந்தை கடவுள் தான் எங்களுக்கு உணவு கொடுக்கிறார், கடவுள் தான் எங்களை வாழ வைக்கிறார் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். இல்லை, கம்யூனிஸ்ட் அரசு தான் உனக்கு சாப்பாடு போடுகிறது, மறந்து விடக்கூடாது, கடவுள் அல்ல, நாங்க தான் உனக்கு சாப்பாடு போடுகிறோம், ரஷ்ய மக்களுக்கு கம்யூனிசம் தான் சோறு போடுகிறது என்று சொல்லுகிறார். அப்பொழுது அந்த குழந்தை சொல்லுகிறார், இல்லை இல்லை, கடவுள் தான் எங்களுக்கு உணவு கொடுக்கிறார் என்று சொன்னார். ஆகவே அரசாங்க அதிகாரிகள் அந்த குழந்தையை பிடித்து கொண்டு போய் அடைத்து விடுகிறார்கள். சாப்பாடு ஒரு நாள் இரண்டு நாள் போடாமல் வைத்திருக்கிறார்கள், வெறும் தண்ணி மட்டும் தான் கொடுக்கிறார்கள். அங்கு இருக்கிற பாத்து பானையில் இருக்க தண்ணி எடுத்து குடித்துக் கொள்ளுகிறாள். இருந்தாலும் அந்த குழந்தை பக்தியோடு அந்த சிறையிலே அடிபட்டு கிடக்கிறார். 3-4 நாட்களுக்கு பிறகு அந்த குழந்தை சாக போகிற நிலையை பார்த்து உடனே அந்த குழந்தைக்கு உணவு கொடுக்கிறார்கள். அந்த குழந்தை ஜபம் செய்துவிட்டு சாப்பிடுகிறது. சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் அதை அதிகாரிகள் பக்கத்திலே பார்த்திருக்கிறார்கள். சாப்பிட்டு முடித்த உடனே அந்த அதிகாரிகள் சொல்லுகிறார்கள், இப்ப யார் உனக்கு சாப்பிடு, நான் தானே உனக்கு சாப்பாடு கொடுத்தோம், கம்யூனிஸ்ட் அரசு தான் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க சொன்னது, ஆகவே நாங்கள் தான் உனக்கு சோறு கொடுத்தோம், வேறு யாராவது சாப்பாடு கொடுத்தார்களா, 3 நாட்களாக நீ பட்டினியாய் கிடைக்கிறாய், கடவுள் கொடுத்தாரா, இல்லை நாங்கள் தானே உனக்கு கடைசியில கொடுத்தோம் என்று சொன்ன உடனே அப்பொழுது அந்த குழந்தை சொல்லுகிறது, இல்லை இல்லை, கடவுள் தான் உங்கள் வழியாக எனக்கு இப்பொழுது அந்த உணவை எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னாராம். அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் கொடுத்ததை வைத்துக் கொண்டு நாம் அங்கீகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நான் தான் உதவி செய்தேன். சில பேர் பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு உதவி செஞ்சுட்டாங்கன்னா அவங்களை தெய்வமா நம்ம மதிக்கணும்னு நினைப்பாங்க, அவங்க சொல்றபடியெல்லாம் நம்ம கேட்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. கொடுக்கிறவனுக்கு எப்போதும் பெருபவன் மட்டும், கொடுக்கிறவன் எப்போதும் தற்பெருமை சுயநலம் வாய்ந்தவனாக தான் என்கிற எண்ணத்தோடு இருக்கிறவன் பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு அதை ஊர் புறம் சொல்லி காமிப்பான். ஊர் புறா தான் தான் உதவி செய்கிறேன் என்று சொல்வார்கள். எந்த காணிக்கை கொடுத்தாலும் அதிலே அவர்கள் பெயர் பதிக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அவர்கள் அந்த கல்வெட்டிலே அவர்கள் பெயர் பதிக்க வேண்டும், நான் தான் இதை கொடுத்தேன், நாங்கள் தான் இதை செய்தோம் என்று காலம் புறா சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஆனா பெரும்பாலானவர்கள் கொடுத்ததை மறந்து விடுவார்கள். யார் கொடுத்தது என்பதை கூட நீங்கள் யாருக்கும் சொல்லாதீர்கள் என்று சொல்லுகிற மனிதர்களும் உண்டு. பிறருடைய கஷ்டத்தை, முக்கியமாக பசியை, சமாதானத்திற்கான பசியை, நிம்மதிக்கான பசியை போக்குகிற யாராக இருந்தாலும் கடவுளுடைய பிரதிநிதிகளாக இருக்கிறார்கள். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து இவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று சொன்ன உடனே சீடர்கள் சொல்லுகிறார்கள், இங்கு 5 அப்பங்களும் 2 மீனும் தவிர வேறு ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறார்கள். அவருடைய கவனம் அந்த 5 அப்பமும் 2 மீனும் தவிர வேறு ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகிறார்கள். அவருடைய கவனம் எல்லாம் ஒன்றுமே இல்லை என்பதில் தான் இருக்கிறது. பல சமயம் நம்ம கிட்ட என்ன இல்லையோ அதை நினைச்சுதான் கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம். ஏற்கனவே இருக்கிறத வைத்து நாம் பார்க்க மாட்டோம். இருக்கிறது சிறிதா இருந்தாலும் 5 அப்பம் 2 மீன் தான் இருக்கிறது, அது பத்தாது என்று அவர் நினைக்கிறார்கள். அது பிரயோஜனம் இல்லை, எதுவுமே இல்லை என்று அவர்கள் பார்க்கிறார்கள். இல்லாமையை, இயலாமையை, வறுமையை, ஒன்றுமில்லாமையை அவர்கள் பார்க்கிறார்கள். ஆனால் இயேசு 5 அப்பமும் 2 மீனும் இருக்கிறதே என்று சந்தோஷம் அடைகிறார். ஒரு பெரிய வியாபாரி இந்த ஊர்ல காலனி வியாபாரம் மிக சிறப்பாக செய்கிறார். ஒரு செருப்பு கடை வைத்திருக்கிறார். நல்ல வளமாக தொழில் நடக்கிறது. மிகப்பெரிய செல்வந்தராக மாறிவிடுகிறார். இந்த வியாபாரத்தை பெருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஒரு 2 பேரை அங்கு போய் அந்த ஒரு ஊருக்கு போய் பார்த்துட்டு சொல்லுகிறார். அந்த மக்களை பத்தி விசாரிச்சுட்டு வாங்க, அங்கு நம்ம வியாபாரத்தை கடை திறக்கலாமா, போய் பார்த்துட்டு வாங்க, கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு வாங்க என்று அனுப்புகிறார். 2 பேர் போறாங்க. போயிட்டு 2 பேர் வர்றாங்க, கொஞ்ச நாள் ஸ்டடி பண்ணிட்டு வர்றாங்க. வந்த உடனே இவங்களோட ரிப்போர்ட்டை கொடுங்க அப்படிங்கிறாரு.
ஒருத்தர் தன்னுடைய ரிப்போர்ட் எல்லாம் படிச்சுட்டு, ஐயா அங்க நம்ம கடையே திறக்க முடியாது, அங்க ஒருத்தர் கூட செருப்பு போட மாட்டேங்கிறாங்க, எல்லாம் காலா வெறும் காலோட நடக்கிறாங்க. எங்க போனாலும் வெயிலானாலும் சரி மழையானாலும் சரி, மழை என்ன செஞ்சு வெயில் அடிச்சாலும் சரி, அவங்க செருப்பே போட மாட்டேங்கிறாங்க. காலங்காலம் காலமாக அவங்க செருப்பே போட மாட்டேங்கிறாங்க. அங்க நம்ம நிச்சயமா நம்முடைய வியாபாரம் நடக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாரு. இன்னொருத்தர் சொல்றாரு, அருமையான வாய்ப்புங்க, அங்க ஒருத்தர் கூட செருப்பு போடலைங்க, வேற எந்த கம்பெனி அங்க செருப்பு விக்கல, நம்ம போய் கடை திறந்தோம்னா எல்லாருமே செருப்பு போட வச்சிடலாம். செருப்பு போட வச்சுட்டோம்னு வச்சுங்களேன், அந்த ஊர்ல இருக்கிற அந்த நாட்டுல இருக்கிற அத்தனை பேரையும் செருப்பு போட வச்சிடலாங்க என்று இன்னொருத்தர் சொன்னாராம். உடனே இவரைத்தான் அந்த இடத்திலே மிகப்பெரிய அதிகாரியா உருவாக்கி அங்க தன்னுடைய சாம்ராஜ்யத்தை உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பை இவருக்கு கொடுத்தாராம். இருப்பதற்கான வாய்ப்பு, வெற்றிக்கான வாய்ப்புகளை பார்க்கக்கூடிய பக்குவம் நமக்கு வேண்டும். பொதுவா வீட்டுல பாத்தீங்கன்னா குடும்பத்துல இல்லைங்கிற வார்த்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. முக்கியமா வீட்டு தலைவிகள் பெண்கள் இல்ல ஒண்ணும் இல்ல தரித்திரம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. என்ன சொல்லுவாங்க, நீ கடைக்காரங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க, உப்பு கேளுங்க, உப்பு இல்லைனா அரிசி இருக்குன்னு சொல்லுவார். அண்ணா 5020 இருக்கா, அண்ணே பொன்னி அரிசி இருக்குண்ணே கர்நாடக பொன்னி இருக்கு எடுத்துக்கங்க, அப்புறம் அது இல்லாட்டியும் கூட இது இருக்கிறது அதை வாங்கிக்கோங்க, அதை விட இது நல்லா இருக்குது அதை வாங்கிக்கோங்க என்று வியாபாரம் செய்வார்கள். இல்லைங்கிற வார்த்தை பயன்படுத்தக்கூடாது. சில வீடுகளை பாத்தீங்கன்னா, எங்க அரிசி இல்லைங்க தீந்து போச்சுங்க, ஒண்ணு அரிசி இல்லை, பருப்பு இல்லைங்க, எங்க காய்கறி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, போய் வாங்கிட்டு வாங்க, பால் இல்ல ஒண்ணும் இல்ல தீஞ்சு போச்சு, எல்லா டப்பாவும் காலியா இருக்கு பாருங்க, ஒண்ணுமே இல்ல டப்பா காலியா இருக்கு, போய் வாங்கிட்டு வாங்க, அந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. தருத்திரம் பிடிச்ச வீட்டுல வந்து நான் வந்து வாழ வந்துட்டேனே, உனைய கட்டி ஒரு சுகத்தை காணல அப்படின்னு அந்த வார்த்தைகள் பயன்படுத்துறாங்க. நான் உங்க வீட்டுல தரித்திரம் நிலையா நிற்கும், ஏன்னா இவங்கதான் சொல்றாங்க இந்த தருத்திரம் பிடிச்ச வீடு அப்படின்னாங்கன்னா அது தருத்திரம் பிடிச்ச வீடாகவே அது மாறுகிறது. இந்த பெண் சொன்னதுனால தருத்திரம் பிடிச்ச வீடாக மாறுகிறது. கணவன் தன் மனைவி பார்த்து, முண்ட சனியனே, ஒண்ணுங்களாத எருமை, உன்னை கட்டி உன்னை கட்டிட்டு வந்தது தப்படி அப்படின்னா, உண்மையாகவே அவர் முண்டமாக எருமையாக தருத்திரம் பிடிச்சவளாகத்தான் அவள் மாறுகிறார். ஆக அன்புக்கினவர்களே, நம்முடைய வார்த்தைகள் மிக மிக முக்கியம். இயேசு நீங்களே உணவு கொடுங்கிறார். நச்சு இதிலே இவங்க இல்லைன்னு சொல்றாங்க, ஆனா அவங்க நம்பிக்கை கொடுக்கிறார். நீங்க பாசிட்டிவா பாருங்க, 5 அப்பமும் 2 மீன் இருக்குல்ல அதை பாருங்க, ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லாதீங்க, நீங்களே உணவு கொடுங்கள் அப்படிங்கிறார். இல்லாமையிலிருந்து இருக்க செய்கின்றவர். இதுவரைக்கும் நமக்கு எல்லாருக்குமே அங்க இயேசுவோடு இருந்த சீடர்களும் நமக்கும் இதுவரைக்கும் அற்புதமாக இருக்குது, அதிசயமாக இருக்கு. அது எப்படி 5 அப்பமும் 2 மீனும் பழுகி பெருகிச்சு எடுக்கெடுக்க சாப்பிட்டாங்க. அதுவும் பாருங்க, ஆண்கள் மட்டும் 5000 பேர், அதுவும் ஏறத்தாழ 5000. ஏன் பெண்கள் யூத மதத்துல பெண்களை பத்தி கண்டுக்க மாட்டாங்க, குழந்தைகளை பத்தி கண்டுக்க மாட்டாங்க, எதை பத்தி கண்டுக்க மாட்டாங்க, ஆண்களை மட்டும்தான் 5000. அப்ப பெண்கள் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க, ஆண்களை விட பெண்கள் தான் நிறைய இயேசு பின்னால் சென்றிருப்பாங்க, பெண்களோடு குழந்தைகளும் போயிருப்பாங்க. ஆக 12,000 மேல குழந்தைகள் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டுருப்பாங்க, நிறைய பேர், அதிகமான இங்க 5000 பேர் தான் ஒரு குறிப்பிட்ட, அது ஏறத்தாழ தான் சொல்றாங்க. ஒண்ணுமே இல்லாத சீடர்களை 12 கூட நிறைய நிரம்பி இருக்கிற ஒரு அதிசயத்தை பார்க்க வைக்கிறார் எஸ். நீ பாரு, பாசிட்டிவா பாரு, இருக்கிறத இருக்கிறத மீது கவனத்தை வை. ஏண்டா பிறந்தோம், இருக்கிற விட செத்து போலாம் நினைக்காது. நீ இருக்கிறாய் அல்லவா, உயிர் மூச்சு கடவுள் உனக்கு கொடுக்கிறார். உன்னை எதுக்காக ஒவ்வொரு நாளும் உனக்கு வாழ்நாளில் அதிகப்படுத்தி கொடுக்கிறார், உனக்கு ஏதோ ஒரு வெற்றி இருக்கிறது, நீ ஏதோ சாதிக்க போகிறாய், அதனால்தான் கடவுள் உன்னை மற்றொரு நாளை கொடுத்து உன்னை வாழ வைத்திருக்கிறார். ஒவ்வொரு உயிர் மூச்சையும் கடவுள் கொடுத்து கொண்டே இருக்கிறார், ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் நம்மை வாழ வைக்கிறார். இருந்து என்ன பிரயோஜனம்,
சீடர் சொன்னாங்க, இங்க ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னாங்க. பாரு, நாம நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம். என்ன வாழ்க்கை, சரியில்லை. ஜோசப் சொல்லியிருக்கிறாரு, 2 வருஷம் எனக்கு ஜாதகத்துல சரியில்லைன்னு இருக்காரு. நல்ல நேரம் வரும்னு சொல்லிருக்கிறாங்க. இது தோஷம் நடக்கிற காலம், அதனால இப்ப எதுவுமே நடக்க முடியாது என்று சொல்லிக்கிறாங்க. அந்த சீடர்களை போல யாரோ சொன்னது, உனக்கு இன்னும் 2 வருஷம் உனக்கு கஷ்டம் தாப்பா, நீ முன்னுக்கு வர முடியாதுன்னு சொன்னா அவன் சொல்றதை நம்ம எடுத்துக்கூடாது. உன்னால முடியாது அப்படின்னு சொன்ன நீ என்ன சொல்றது, நான் நடத்தி காமிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லுகிற ஒரு பக்குவம் தான் இயேசு சீடருக்கு கற்றுக் கொடுக்கிறார். 5 அப்பமும் 2 மீன் தான் இருக்குது, தவிர வேறு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னா அந்த சீடர்களை நீதியான துண்டுகளா சேர்த்து வை அப்படிங்கிறார். இவங்க ஓடி ஓடி சேகரிக்கிறாங்க, போதுமா போதும் 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 இந்த சாப்பிடு இல்ல இல்ல போதும் போதும் என்னடா அப்படின்னு சொல்லி எல்லாம் சேர்த்து வைக்கிறாங்க. பார்த்தா 12 கூட நிறைய லைனா, 12 கூட நிறைய நிறைஞ்சிருக்குது. ஆச்சரியம். அப்பதான் சீடர்கள் இயேசுவை பார்க்கிறார்கள், நம் மனுஷன் மேலே இது சாதாரண மனுஷன் கிடையாது, மனித செயல் அல்ல, தெய்வ செயல் தான், உண்மையாகவே இது இறைமகன் என்பதை உணர செய்கிறார். அன்பிக்கினவர்களே, நம் சோர்ந்து போகிற நேரங்களில் எல்லாம் நம்ம வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு பொருளா நீங்க பாருங்க, நம்ம போட்டிருக்க ட்ரெஸ் இருந்து பாருங்க, இந்த உடம்புல இருந்து பாருங்க, இந்த உடம்பு நம்மளுதா இல்ல, உசுறு நம்மளுதா இல்ல, நாம் போட்டிருக்க உடைகள் நம்மளுதா, நகை மோதிரம் செருப்பு கண் கண்ணாடி எல்லாம் நம்மளுதா, இந்த வீடு வீட்டில் இருக்கிற பொருட்கள் புத்தகங்கள் வெளியில் இருக்கிற காரு பைக் இதெல்லாம் நம்ம தயார் பண்ணதா இல்ல, யாரோ ஒருவர் தயார் பண்ணி கடும் மற்றவருடைய உழைப்பினால்தான் நமக்கு இதெல்லாம் கிடைத்திருக்கிறது. கடவுள் இவ்வளவு கொடுத்து கடவுள் இனியும் நமக்கு கொடுக்காம இருப்பாரா? இதுவரைக்கு வாழ வைத்த தெய்வம் இனி காப்பாற்ற மாட்டாரா என்று நிறைவான பகுதிகளை பார்க்க வேண்டும். எப்பொழுதும் நிறை, அதனால தான் இயேசு ஒன்றுமில்லைன்னு சொன்ன சீடர்களை 12 கூடை நிறைய இருக்கிற அந்த உணவுகளை பார்க்க சொல்கிறார். 5 அப்பமும் 2 மீன் தான் இருந்தது, இன்னைக்கு இவ்வளவு வந்திருக்குதே, இதுக்கெல்லாம் காரணம் நம்ம ஆண்டவர் இயேசுதான் நமக்கு கொடுத்திருக்கிறார். அத்தகைய உணர்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உணவுக்காகத்தான் எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. ஒரு நேரம் நாம் சாப்பாடு சாப்பிடுகிற சமயத்திலே எத்தனையோ 100,000,000,000,000 மக்கள் பசியிலே வறுமையிலே காலை சாப்பாடு மதிய சாப்பாடு இரவு சாப்பிடாம சாப்பிடாம எத்தனை பேர் வெறும் தண்ணியை குடிச்சிட்டு போய் படுக்கிறவங்களா வந்து. ஆண்டவர் சொன்னார், நீங்களே உணவு கொடுங்கள் என்று சொன்னார். அதுதான் இப்பொழுது நமக்கு சொல்லுகிறார். எத்தனையோ பேர் உலகத்திலே பசியால் வாடுகிறார்கள். அந்த இயேசுவுக்கு இருந்த கழிவிறக்கம் கருணை நமக்கு வேண்டும். அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, பிறருக்கு உணவு கொடுக்க வேண்டும், பிறருக்கு பசியை போக்கக்கூடிய வாய்ப்பு கொடுக்க வேண்டும். நாம் ஏதாவது ஒன்று கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்மால் முடிந்த தினமும் யாருக்காவது ஏழைகளுக்கு உணவு கொடுக்கும். அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, இப்போ ஒரு லேட்டஸ்டா ஒரு ட்ரெண்ட் வந்துருச்சு என்னன்னா, நாங்க இந்த மாதிரி அநாத மடத்தை வந்து பேசுறோம், நாங்க இத்தனை பேர் நாங்க வச்சு பராமரிக்கிறோம், முதியோர் இல்லம் வச்சிருக்கிறோம், அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க என்று சொல்லி பயங்கரமா பேசுறாங்க. அது யாரு எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. செல்ஃப் போன்ல மட்டும் நம்ம கூப்பிட்டு காசு கொடுங்கன்னு சொல்லிட்டு அக்கௌண்ட் கொடுக்குற ரொம்ப பயங்கரமா இரக்கமா பேசுவாங்க. பேசிட்டு இப்படி கழிவிறக்கத்தோடு பாசத்தோடு யாரோ கஷ்டப்படுறாங்க கேட்கிறாங்க என்று சொல்ல நல்ல மனசர்கள் அவங்களாம் பணம் போடுவாங்க அக்கௌண்ட்ல, ஆன்லைன்ல அக்கௌண்ட் போடுவாங்க. அது என்ன செய்வாங்க, அதெல்லாம் சேர்த்துட்டு அந்த டெய்லி போன் பண்றாங்க பாருங்க. இவங்களுக்கு இதே வேலை தான், ஒவ்வொரு நாளும் வந்து ஏதோ ஒரு நம்பர் போன் பண்ணி பேசி பணம் வாங்குவாங்க. இது வேலையே இதுதான் அவங்களுக்கு. மாசம் 10,000 அவங்க கொடுத்துருவாங்க. இவங்க எவ்வளோ பணம் வாங்கி வாங்கி கொடுப்பாங்களே, அதுல ஒரு பெர்சன்டேஜ், 10,000 வந்துச்சா அந்த உனக்கு 1,000 ரூபா, 5,000 வந்துச்சா இந்த உனக்கு 500 ரூபா, பெர்சன்டேஜ் பேசி அவங்களுக்கு கொடுத்து மீதி காசு இவங்க அனுபவிக்கிறாங்க. இந்த மாதிரி நோ கஷ்டப்படுகிறவர்களை மூலதனமாக கொண்டு சம்பாதிக்கிறவர்கள் உண்டு. அது ஒரு ஹைடெக் பிச்சர்.
ஏமாற்றி பிழைப்பு அது அவங்களுக்கு ஒட்டவே ஒட்டாது. சுயநலம். ஆண்டவர் சொல்ல நீங்களே உணவு கொடுங்கள் என்று ஆண்டவர் கூறுகிறார். அவர்கள் அவரை பார்த்து, எங்களிடம் இங்கே 5 அப்பங்களும் 2 மீன்களும் தவிர வேறு எதுவும் இல்லை என்றார்கள். அவர் அவற்றை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். ஆக இயேசுவிடம் கொண்டு போனால் எல்லாமே அற்புதமாக மாறும். கடவுளே, என் வாழ்க்கையிலே இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கிறது, எனக்கு இது இல்லாமல் இருக்கிறது, என் தேவைகளை நிறைவேற்றி தாருங்கள். என் ஆண்டவரிடம் நம்முடைய இருக்கிறதை கொண்டு போய் கொடுத்தோம் என்றால் அது ஆசீர்வதிப்பார். நம்முடைய நம்பிக்கை கொடுக்க வேண்டும், நம்முடைய உழைப்பை கொடுக்க வேண்டும், நம்முடைய முயற்சியை ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பொழுது நம் குடும்பத்திலே குறைவாக இருக்கிற அனைத்தும் நிறைவாகும். 12 கோடி நிறைய, 12 தான் நிறைவான என்று விவிலிய மொழிகளிலே அறிந்து கொள்ளலாம். 12 கோடி நிறைய, 12 சீடர்கள், இப்படி நிறைய அளவில்லாமல் நிறைவாக இருக்கும் என்று இது சொல்லுகிறது. ஆண்டவரிடம் நம்முடைய தேவைகளை ஒப்புக் கொடுப்போம் என்றால், நம் வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம் என்றால், குறைவான அனைத்தையும் நிறைவாக்குவார். ஒரு பழமரத்தை மிகுந்த கனித்தருமாக ஆசீர்வதித்திருக்கிறார். அது போல நாம் ஒவ்வொருவரும் நாம் தரும் கனி நிலைத்திருக்கவும் மிகுந்த கனித்தரவும் ஆண்டவர் நம்மை படைத்திருக்கிறார். ஆகவே ஆண்டவரிடம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். இயேசுவை போல அந்த 5 அப்பமும் 2 மீனும் எல்லாருக்கும் பசியை கொடுத்து நிறைவாக மாறுச்சு இல்லையா, அது போல நம்மையும் பலுகி பெருக செய்வார். நம்முடைய மூலதனத்தை ஆசீர்வதித்து நிறைவாக்குவார். நம் குடும்பத்திலே இது இல்லை என்கிற நிலை இல்லாது எல்லாம் நிறைவு பெற்றதாக நம்மை வாழ வைப்பார். மற்றவர்களுக்கு எவ்வளவு கொடுக்கிறோமோ, பிறருடைய பசியை கொடுக்க எவ்வளவுக்குள்ள நாம் உதவி செய்கிறோமோ, அவ்வளவுக்கு நம் குடும்பத்தில் இருக்கிற வளமை பெரிதாகும். இன்னும் அதிகமாக கொடுக்க ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். பழமரம் கொடுக்க 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 பலியை பெருகிக்கொண்டே போகிறது அல்லவா. அது போல நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு பிறருக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டிருக்கிறோமோ, மற்றவருடைய பசியை போக்குறோமோ, அந்த 2 மீனும் 5 அப்பமும் 12,000 பேருக்கான பசியை போக்குச்சு. அது போல நம்மிடம் இருக்கிறதை கொண்டு நாம் பிறருக்கு உதவி செய்வோம். அதன் மூலமாக கடவுள் நம் வீட்டில் 12 கூடைகள் நிறைய நிரம்பி இருக்க வைப்பார். அமைக்கு குழிக்கு சரிந்து விடும்படி உங்கள் மடியில் அளந்து போடுவார்கள். எந்த அளவையால் அளப்பீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஜெபிப்போம். தந்தையே இறைவா, உம்முடைய அன்பினால் இந்த உலகம் அனைத்தையும் படைத்து எங்களுக்கு கொடுத்தீர். உம் திருமகனையே எங்களுக்கு முழுமையாக கொடுத்தீர். உம்முடைய பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறீர். எப்பொழுதும் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு அன்றாட உணவையும் அன்றாட உயிரையும் கொடுத்து ஆசீர்வதிக்கின்றவரே, எங்கள் தேவைகள் அனைத்தையும் நீ நன்கருவீர். நாங்கள் எதிர்பார்ப்பதை விட, நாங்கள் கேட்பதை விட மிகுதியாகவே எங்களுக்கு தருகிறீர் என்று உணர நாங்கள் விரும்புகிறோம். என் கடவுள் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் தம் ஒப்பற்ற செல்வித்துக் கொண்டு எங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வார் என்ற பிலிப்பின் 4:19 வசனத்தின்படி நீர் எங்களுக்கு தருகிற அனைத்திற்கும் நன்றி கூறுகிறோம். வரப்போகிற நாட்களிலும் காலங்களிலும் எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்ப்பதை விட கேட்பதை விட நிறைவாக தந்து ஆசீர்வதிப்பீர் என்று நாங்கள் நம்புகிறோம். அதற்கு நன்றி கூறுகிறோம். இந்த மன்றாட்டுகளை எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக பார்த்து மன்றாடுகின்றோம். நம்பிக்கை அறிக்கை. ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாமல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் விதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளின் என்று கடவுளாக, ஒளியின் என்று ஒளியாக, உண்மை கடவுளின் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்லர். தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனித நமக்காம் நம் மீட்புக்காம் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய் ஆவியால் கன்னி மரியாவிடம் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்தி பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3 நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாமல்ல தந்தையின் வலப்பக்கம் ஈட்டிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவே இராது. தந்தையிடமிருந்தும்
மகனிடமிருந்து புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்துதர் வழிபெறும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமேன். நாம் கேட்கிற அனைத்தையும், கேட்காத அனைத்தையும், நமக்கு தேவையான அனைத்தையும் நம்ம கொடுக்கிற தந்தையிடம் நம்முடைய மன்றாட்டுகளை சாப்பிப்போம். நம்முடைய பரிசுத்த பாப்பரசர் ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவருக்காக சிறப்பாக ஜெபிப்போம். உலக நாடுகளிடமிருந்து கரோனா நோய் அப்புறப்படுத்தப்படவும் அதற்கான மாற்று மருந்து விரைவில் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்று மன்றாடுவோம். பசியாலும் நோயாலும் வாடுகிற அனைவருக்கும் நல்ல உணவும் நல்ல ஆரோக்கியமும் கிடைக்க வேண்டும் என்று நாம் சிறப்பாக ஜெபிப்போம். நம் ஒவ்வொருடைய குடும்பத்திலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குறைவானதை நிறைவாக்கக்கூடிய அருளை இறைவன் தர வேண்டும் என்று மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக பார்த்து மன்றாடுகின்றோம். எங்கள் அன்பை தருகின்றோம்.
சகோதர சகோதரியினுடைய முடிதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாய் இறைவன் கேட்டதாம்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்திய அருளமை வேண்டுகிறோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கை ஏற்று எங்களை முக்கிய நிலையான கொடையாக மாற்றுகிறாக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவராகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் எங்களுக்கு மீட்பரை அனுப்பும் அளவுக்கு உலகின் மீது பரிவன்பு கொண்டீர். அவர் பாவம் தவிர மற்ற அனைத்திலும் எங்களைப் போல இருக்க திருவுளம் கொண்டார். இவ்வாறு நீர் உன் திருமகனிடம் செலுத்திய அன்பை எங்கள் மீதும் செலுத்தினீர். நாங்கள் கீழ்ப்படியாமையால் பாவம் செய்து இழந்தபடி குடைகளை அவருடைய கீழ்ப்படிதலால் மீண்டும் எங்களுக்கு மீட்டு அருளினீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து முது பெருமை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது. உன்னதங்களிலே போசன்னா, உன்னதங்களிலே போசன்னா, ஆண்டவ பெயரால் வருகிறவர் ஆசி பேற்றவர். உன்னதங்களிலே போசன்னா, ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு ஊற்று. ஆகவே இம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் ஆக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணித்தமை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமை இரவு விருந்தி அருந்தி மின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு கண்டு உங்களுக்காம் பலருக்காம் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைப்பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை முகப்பு கொடுக்கின்றோம். உன் திருமு நின்று முக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே முக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்ம தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் முது துறவையை நினைவு கொண்டிருக்கும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய தாமஸ் அக்வைனாஸ், ஏனைய ஆயர்கள், உடைய மறைமாவட்ட ஆயர்களுக்காக மன்றாடுங்கள். எல்லா துரு நிலையினராகிய அனைவரோடும் துறவை அன்பில் நிறைவேற செய்திருளும். மேலும் உயிர் தேழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை நினைவு கொண்டிருளும். கண்களை முடியிருந்த அனைவருக்காக மன்றாடுவோம். முக்கியமாக யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்திருக்கிற நிலை ஆன்மாக்களுக்காக மன்றாடுவோம். இறந்தோர் அனைவர் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் திருமக ஒளியின் உள்ள ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகிடும். கடவுளின் கண்ணீர் தானப்படுத்த மரியாள்
அவருடைய கணவரான அப்படி யோசிப்பு இப்படி திருத்தூதர்கள் ஈவலையில முக்குந்தவராய் இருந்தோம். எங்கள் பாதுகாவிலே எப்படி சலைத்து மதம் மற்ற புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வு பங்குகளும் தகுதி பெற்று உம் திருமன் இயேசு கிறிஸ்து வழியா பொழுந்தது பரமருளமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரி ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றெந்தும் உமக்கு உரியதே. மீட்பனி கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தெய்வ பிடிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் மகிழ்ந்து ஜெயிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இறைக்கு துதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலகமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காம் மீப்பரா இயேசு கிறிஸ்தன் வரிக்காம் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு முழைந்திரேன். எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி முது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்திருவிறாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இன்னும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்தன் அமைதி பகிர்ந்து கொள்வோம். பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேலிருக்கும் பெய்யும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேலிருக்கும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறிது உலகின் பாவங்கள் அனைத்தையும் போக்குகிறவர். இச்செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றிருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். பே
ஆண்டவரை விண்ணகக் கொடையால் புதுப்பிக்க பெற்ற நாங்கள் உமது முடிவில்லா உதவியையும் உடனிருப்பையும் பெற்றுக்கொள்ள செய்தனிடம் எங்களை என்றும் கனிவுடன் காக்க தவறாத நீர் நிலையான மீட்புக்கு எங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்குவீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியா மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வத்து காத்திருவாராக. சென்று பாருங்கள், திருப்பதி நிறைவேறிற்று. நித்திய ஸ்தோதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை எத்திசையும் போறிவோ. அச்சிட சிலவை அடையாளத்தினாலே சத்துருக்கிடமிருந்து இறைச்சித்தரிடம் எங்கள் சர்வேஸ்வரா தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர். மரியே வாழ்க. அருள் நிறைந்த மரியே வாழ்க. தந்தைக்கு மகனுக்கு தூய் ஆவியாருக்கு மகிமை உண்டாவதாக. அனைத்து புனிதர்களே, புனிதையர்களே, புனித சலைத் மாதாவே, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே Thank you.
Yeah.